முன்னாள் நீதிபதிகள் சிலர் தேச விரோத சக்திகளுடன் கைகோர்த்து நீதித்துறையை அரசுக்கு எதிராக மாற்ற முயல்வதாக ஒன்றிய சட்ட அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்த கருத்தால் சர்ச்சை வெடித்துள்ளது. உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களில் கொலீஜியம் முறைப்படி நீதிபதிகள் நியமனம் நடைபெறுகிறது. கொலீஜியத்தில் உள்ள நீதிபதிகளின் பரிந்துரை அடிப்படையிலேயே மத்திய அரசு புதிய நீதிபதிகளை நியமனம் செய்கிறது. இந்நிலையில் கடந்த ஆண்டு நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய மத்திய சட்ட அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, நீதிபதிகள் தேர்வு செய்யப்படுவதற்கான கொலீஜியம் நடைமுறையை கடுமையாக விமர்சித்தார். கொலீஜியம் அமைப்பில் உள்ளவர்கள் தங்களுக்கு தெரிந்த வழக்கறிஞர்களை நீதிபதிகளாக நியமிக்க பரிந்துரை செய்வதாக கூறியதுடன், கொலீஜியம் மூலம் நியமனம் என்பது அடிப்படையிலேயே குறைபாடு உள்ள நடைமுறை என்றும் விமர்சித்தார். அவரது தொடர் கருத்துக்களால் மத்திய அரசுக்கும் நீதித்துறைக்கும் இடையே பனிப்போர் நிலவுகிறது. இந்நிலையில் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய திரு கிரண் ரிஜிஜு, கொலீஜியம் நடைமுறை என்பது காங்கிரஸ் ஆட்சியின் தவறான சிந்தனையால் உருவானது என்று சாடினார். மேலும் அண்மையில் நடந்த கருத்தரங்கு ஒன்றில் முன்னாள் நீதிபதிகள் சிலர் தேச விரோத சக்திகளுடன் இணைந்து கொண்டு நீதித்துறையை அரசுக்கு எதிராக மாற்றும் விதமாக பேசியதாக அவர் விமர்சித்தார். நீதிபதிகள் அரசியல் சார்புடையவர்களாக இருக்கக்கூடாது என்ற அமைச்சர், நாட்டுக்கு எதிராக செயல்படுவோர் யாராக இருந்தாலும் அதற்கான விலையை கொடுத்தே தீர வேண்டும் என்று தெரிவித்தார். அவரது பேச்சு புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதே நிகழ்ச்சியில் பேசிய தலைமை நீதிபதி திரு டிஒய் சந்திரசூட், தற்போது எந்த நடைமுறையுமே சரியாக இல்லாத சூழ்நிலையில் கொலீஜியம் முறையே நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதுகாப்பதாக உள்ளது என்று கூறினார். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு பார்வை உண்டு என்ற தலைமை நீதிபதி, அமைச்சரின் கருத்து அவரது பார்வை என்றும் அதை தாம் மதிப்பதாகவும் தெரிவித்தார். 23 ஆண்டுகாலம் நீதிபதியாக இருந்த தமது அனுபவத்தில் ஒரு வழக்கை எப்படி கையாள வேண்டும் என்று யாரும் கற்றுக் கொடுத்ததில்லை என்ற அவர், நீதித்துறை சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்றால் எந்தவித வெளிப்புற தாக்கங்களும் பாதிக்காத வண்ணம் அதனை கட்டமைப்பது அவசியம் என்றும் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.